ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இது உங்கள் புஜா சேனலே தாங்க. ஸோ இன்றைக்கி வந்து திவ்யா கலச்சி ட்ரோல் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நாங்கள் சாதாரண டிக்டாக் செலிபிரிட்டி, சரியா? எங்ககிட்ட பேசுவோம்னா ஃபேன்னா சும்மா பேசுமா? ஃபேன் எங்களுக்கு தேவையில்லைங்கிற, சரியா? அப்போ நீ எதுக்கு யூடியூபுக்கு வரேன் நான் கேட்குறேன். அது வேறு இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள்லாம் டிக்டாக் செலிப்ரிட்டி எப்படி ஆனீங்க? எங்களை மாதிரி ஜனங்களால் தானே நீங்கள் ஆனீங்க, இல்லைன்னா உங்களால் யார் மதிப்பாங்கன்னு நான் கேட்குறேன். ஃபேனு என்ன ஃபேனு? டேபிள் ஃபேனு. சும்மா கால் பண்ணணும், அடுத்து நம்பர் மிஸ்ஸு. ஓகே, நீங்கள் வந்து மற்றவங்கள பேசும்போது ஒழுங்காக பேசணும். நீங்கள் வந்து பேசும்போதே திட்டிகிட்டே பேசிங்கன்னா எங்கள் பசங்களாம் என்ன பண்ணுவாங்க? அப்படி தான் மிஸ்யூஸ் பண்ணுவாங்க. ஒழுங்காக பேசணும். நீங்கள் என்னோடய ஃபேனாக சரி ஓகே அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல. நீங்கள் திட்டுற மாதிரி பேசினா நாங்கள் பசங்களாம் இப்படி தான் பண்ணுவோம். ஹாய் ஹலோ வியூவர்ஸ், சைல் அப்போட்டில் வந்து என்னோடய நம்பர் போட்டிருக்கேன். மக்களே நல்லா பார்த்துக்கோங்க, இவங்க பண்ணுறது கரெக்டாக இருக்கா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைடில் இவங்களே நம்பர் கொடுத்துட்டு என்னை கலாயங்கடா அப்படின்ற மாதிரி பண்ணுறாங்க. அதனால தான் நம்ம பசங்க காண்டாகி இவங்களை வந்து கலாய்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதுதான் உண்மையான விஷயம். இவங்களே எல்லா வேலையும் பண்ணிவிட்டு அப்புறம் பசங்க தான் சரியில்லை அப்படின்னு சொல்ல வேண்டியது. என்னங்க இதெல்லாம் டார்ச்சர் பண்ணுறீங்க? லேடிஸ்லாம் கால் பண்ணாதீங்க. அப்புறம் என்ன சொன்னால், கொரோனா வர டென்ஷன் ஆகுது, ரொம்ப போமே டார்ச்சர். லேடிஸ் எல்லாம் கால் பண்ணாதீங்க அப்படின்னா அது என்ன அர்த்தம்? அப்போ நீங்கள் இன்ட்டு கொடுக்குறீங்களா? மென்னுங்க மட்டும் கால் பண்ணுங்க அப்படின்னு என்னங்க நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க? போங்க பண்ணுறீங்க. சரி, எங்கிட்ட பேசுறேன்னா ஹாஃப் அன் ஹவருக்கு பேசுனா 1000 ரூபாய், 1 ஹவர் உங்ககிட்ட பேசுறேன்னா 2000 ரூபா, சரியா? ஓகேண்ணா கால் பண்ண. என்ன பேசிகிட்டு இருக்கீங்க நீங்கள்? நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்னு அட்லீஸ்ட் உங்களுக்கு மூளை இருக்கா இல்லையான்னு தெரியல. பப்ளிக்காக என்ன பேசுவோன்னே தெரியாமல் நீங்கள் பாட்டு பேசிகிட்டு இருக்கீங்க. அது என்ன அர்த்தம்? என்ன கைஸ் இவங்க இப்படி பேசுகிறாங்க? நாங்கள் சும்மா ஃபேனுங்கெல்லாம் கால் பண்ணாதீங்க. ஏன்னா நான் வந்து எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கும். வேலை விட்டுன்னா உங்கள் வேலை விட்டு இல்லாமல் நான் உங்கள்கிட்ட பேச முடியாது. ஓ, அப்போ நீங்கள் கார்த்திக்கை லவ் பண்ணி சண்டை போடும் போதெல்லாம் இந்த வியூவர்ஸு, ஃப்ரெண்ட்ஷிப்பு, அதுக்கப்புறம் ஃபேன்ஸுங்க வேணுமா இருந்தது. இப்போ நீங்கள் கொஞ்சம் வசதி ஆகிட்டீங்க, அதனால ஃபேன்ஸுங்க தேவையில்லை உங்களுக்கு. அப்புறம் என்ன சொல்கிறது? ஆமாம், ஹாஃப் அன் ஹவர் பேசுனா 1000 ரூபா, 1 ஹவர் பேசுனா 2000 ரூபா. இந்த டீலுக்கு ஓகேவா இருந்தால் கால் பண்ணுங்கள். அப்படி வேறு யாரும் கால் பண்ணுங்க, நம்பர் எடுத்து மெசேஜ் பண்ணி விட்ருவேன், நம்பரை ஷேர் பண்ணி விட்ருவோம். ஓகே, சக்தி மசாலாவாக மாறிவிடனாரிடி. சரிடா, இப்ப நீங்க குளிச்சு சாப்பிட்டு யாருக்காக வீடியோ போடுறீங்க? நாங்கெல்லாம் பார்க்கணும் தானே. அப்போ பின்ன எதுக்கு எங்களே கழுவி ஊத்துறீங்க? அதனால தான் உங்களை நாங்கள்லாம் வச்சு செய்கிறோம். இதுக்கு மேலேயும் செய்வோம். நீங்கள் ரொம்ப பேசுனீங்க, நான் கண்டிப்பாகவே ஆன்லைன் ஐட்டங்களா என்னை பற்றி பேசாதீங்க. சனினி, உன் வீடியோ பார்த்தா எனக்கு என்னடா திவ்யா புதுசாக மாஸ்க் போட்டுக்கன்னு பார்க்குறீங்களா? கடையில் ஓப்பன் பண்ணிட்டாங்களா? அப்புறம் ரோட்டில் சாதாரணமாகவே நடந்து போனால் திவ்யா திவ்யாம்பாங்க. ஒரே ரசிகர்கள் தொல்லை தாங்க முடியாது, ஃபேன்ஸு கூட்டம். அதான் மாஸ்க் போட்டேன். ஆனால் மாஸ்க் போட்டு கண்ணோட அப்படி அப்படி என்ன ஆக்டிங் கொடுத்தேன் கண்டுபிடிக்கிறீங்கப்பா? நீங்களாம் வேற லெவலு, சரியா? இப்போ நாங்களும் கொஞ்சம் மாதிரி மனுஷங்க தான்ப்பா. சும்மா இன்னும் பொண்ணை பார்க்கறத பார்க்க, பொருளை பார்க்குற மாதிரி அப்படி பார்க்குறீங்க? ஐயோ, உங்களை நீங்கள் ஃபோனில் தனியாக பேசிட்டு போயிட்டுருக்கீங்க இல்லையா? அதுவும் பப்ளிக் ரோட்டில். யாரா இது பைத்தியம் தனியாக பெண்ணாத்திட்டு போயிட்டுருக்கு அப்படின்னு தான் நினச்சி பார்த்துருப்பாங்களே தவிர,
நீங்கள் அழகாக இருக்கீங்க, நீங்கள் சூப்பராக இருக்கீங்க, நீங்கள் திவ்யா கலச்சின்னு யாருக்கும் தெரியாது, உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் நான் சொல்கிறது. இல்லையே போக முடியாது, கூட மாஸ்க் போட்டுருக்கும் போது இந்த நிலைமையாடு மாடியில் அசிங்கப்படுறா நீ, இன்னும் அசிங்கப்படணும், அதை நான் பார்க்கணும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். கோவில் வாசலே காட்டு முத்து சூடரே சூடரே அவளுக்கு புத்தி வரணும், அதோட கூட்டணும். நம்ம அவளை அடிக்க வேணாம் உதைக்க வேணாம், நம்ம கேட்கிற கேள்விகளே அவள் செத்துடணும். என்ன பார்க்க அவளுக்கு மூஞ்சி கிடையாது. உண்மையா எடுத்தா தானா கைகள் அம்பே தான் கூப்பிடுதே. உங்களுக்கு பேனா கையில் எடுத்தாவே யார் பேரும் எழுதணும் அப்படின்னு சொன்னீங்களே, அது யார் பேருன்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாங்கள் வச்சு செய்ய அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ ப்ளீஸ் அந்த பேர் யாரும் டெடிகேட் பண்ணிவிடுங்க சீக்கிரமாகவே, நாங்கள் அதுக்காக காத்துக்கிட்டு இருக்கோம். அது ஆவலா கண்டிப்பாகவே. என்ன ரீல் பாருங்க, கண்ணுக்கு எதிர்க்கே எப்படி அனுபவம் பாருங்க. மக்களே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் என்னோடய சேனலை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டாங்க. மறக்காம பெல் ஐக்கனும் கிளியராக கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் என்ன மாதிரி வீடியோஸ் போட்டாலுமே உங்களுக்கு ஒன்று கொண்டு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வேறு எந்த டிக்டாக் செலிபிரிட்டி ட்ரோல்ஸ் வேணும்னா ப்ளீஸ் எனக்கு கீழே கமெண்ட் பண்ண மாட்டாங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு அந்த ட்ரோலும் நான் பண்ணி கொடுக்குறேன். பாய் அண்ட் லவ் யூ லாட், சீ யூ இன் தி நெக்ஸ்ட் வீடியோ. டாடா.